ஆமாம், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரிமோட் கிட், 5.1 ரிமோட் கிட்டு புதுசாக வந்து மார்க்கெட்டில் இப்போ தான் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனிஷ் அப்படிங்கிற அவங்க போட்டிருக்கிறாங்க. ஹனிஷ்ன்ற பிராண்ட் நேமில் வந்திருக்கு. ஸோ அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5.1 டிஜிட்டல் சவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் 80 ஹெர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் இது அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிஸ்பிளே தாங்க. ஓகேங்களா? சின்னதாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கு கனெக்டிங் ஒயர்ஸும் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு, ரிமோட்டில் அதிலே வந்து அவங்க ஹனிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கோடர், என்கோடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டு போடக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பட் கனெக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தேவைன்னா இந்த ரெண்டு பின்ல வந்து நம்ம 5 வோல்ட்டு கொடுத்துட்டு அங்கே ரெஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்டர் நம்ம போட்டு 4 லைட்டு வந்து போட்டுக்கலாங்க, தேவைப்பட்டதுனா போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு உண்டானே எல்லா கனெக்டர்ஸும் இதிலே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து மதர் போர்டு. ஓகேங்களா? ஸோ மதர் போர்டில் பார்த்திங்கன்னா ஹனிஷ் 5.1 ரிமோட் கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தட் ப்ராசஸர் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவலில் ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிமோட் கிட்டில் என்னென்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து ரிமோட் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரிமோட் கிட்டு தாங்க. இதில் டால்பி வருமா, டிடிஎஸ் வருமா அப்படின்னா வரும், நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இதில் வந்து தனியாக டால்பியோ டிடிஎஸ் ப்ராசஸர்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும், டால்பி டிடிஎஸ்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நம்ம கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதர் போர்டும் எடுத்துப்போம். மதர் போர்டில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை. பவர் சப்ளை அப்படின்னும் போது இந்த இடத்துல டுவெல் பவர் சப்ளை கொடுக்கணுங்க. சாரி, சிங்கிள் பவர் சப்ளை கொடுக்கணும் இந்த இடத்துல கொடுக்குறோம். ஓகேங்களா? சிங்கிள் பவர் சப்ளை இந்த இடத்துல கொடுக்குறோம். 12 வோல்ட் கொடுத்தா போதுங்க. ஓகேவா? ப்ளஸ் கிரவுண்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் போட்டு நீங்கள் வந்து ரெகுலேட்டர் டிரான்ஸ்டர் போட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் தப்பு இல்லை, இருந்தாலும் நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்துக்கோங்க போதும். ஒரு 1 ஆம்பியர் இருந்தாலே போதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பவர் சப்ளை இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்குறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அவுட்புட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்புட் அப்படிங்கிறது யூஎஸ்பி இன்புட் நம்ம கொடுத்துக்கலாங்க. யூஎஸ்பி இன்புட் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணுங்க. 2 சேனல், லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. இந்த இடத்துல நம்ம யூஎஸ்பிலிருந்து வரக்கூடிய அவுட் எடுத்து இந்த இடத்துல நம்ம இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது என்னுடைய அவுட் எடுத்தோம் அப்படின்னா 5.1 அவுட்டு, இந்த இடத்துல நம்ம 5.1 அவுட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இதிலே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிரவுண்டு ரைட்டு லெஃப்ட்டு சென்டர் சப்வூஃபர் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட். ஸோ அப்படிங்கிற நம்ம கனெக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். கனெக்டர்ஸ் போட்டு இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து 5.1 அவுட்புட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இன்புட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 5.1 இன்புட் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும், இந்த இடத்துல அவுட்புட் எடுத்துக்கணும். இன்புட் அதுனா லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் சப்வூஃபர் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் கிரவுண்டு. ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இது இன்புட்டு, இது அவுட்புட், இது யூஎஸ்பிலேருந்து வரக்கூடிய இன்புட். யூஎஸ்பி இதில் இன்பில்ட்டாக வராது. இதனால் இது ஒரு பேசிக் ரிமோட் கிட்டு தான். நம்ம இதுலேருந்து நம்ம தனியாக வந்து யூஎஸ்பி போர்டு போட்டு அதுலேருந்து எடுத்து நம்ம இதில் கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் இன்பில்ட்டாக ப்ரோலாஜிக் இருக்குது. ப்ரோலாஜிக் 2 ஒர்க் ஆகுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ப்ரோலாஜிக் 1 தான் ஒர்க் ஆகும். நார்மலாக வந்து இந்த ஐசியில் இருக்கக்கூடிய ப்ரோலாஜிக் மட்டும்தான் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதில் வரக்கூடிய ஆடியோ தான் வந்துட்டுருக்கும், நார்மலாக இருக்கும், ஒன்றும் இதாக இருக்காதா, ஓரளவுக்கு இருக்குங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து என்கோடர் எடுத்தோம் அப்படின்னா என்கோடர் வந்து டிஸ்பிளே போர்டில் வந்து என்கோடர் கொடுக்கணுங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க என்கோடர்னு சொல்லிட்டு. இதில் இந்த இதுலேருந்து ஒரு பின்னு போட்டு நம்ம என்கோடர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்கோடருக்கு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இது கொடுத்துட்டு என்கோடர் இருக்குது, இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, என்கோடர் இருக்குது, டிஸ்பிளே போர்டில் வந்து எடுக்கணுங்க. அடுத்தது டிஸ்பிளே போர்டில் இருந்து நாம் இன்புட் இது வந்து மெயின் போர்டுக்கு எங்கே கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா, டிஸ்பிளே போர்டில் இருந்து மெயினுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், 5 வோல்ட்டு, டேட்டா, கிளாக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 5 வோல்ட்டு, டேட்டா, கிளாக் எல்லாமே இந்த கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், மாற்றி கொடுத்துறாதீங்க. ஓகேவா, நம்ம இந்த இடத்துல இது கொடுத்துடலாம், என்கோட இருக்கணும், இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இதில் அடுத்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் FT003 கனெக்ட் பண்ண முடியாது, மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆடியோ ரெஸ்பாக்ஸையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் ஒன்று ஆடியோ ரெஸ்பாக்ஸு கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா FT003 மினி டி கோடரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டதுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிமோட்டில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனுடைய எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹேக்ஸ் ஒன்றுங்கிற கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொன்றா ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு மாறிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பு வந்து நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க, சப்புடைய ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். இதில் நீங்கள் தனியாக வந்து சப்புக்குன்னு சொல்லி சப்பு ப்ரீ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுலேயே வந்து சப்பு ப்ரீ நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்குறாங்க, சப்பும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து நம்ம ஒரு யூஎஸ்பி மாடியூல் வந்து கனெக்ட் பண்ணும்போது இதில் ஒரு ரிமோட் இருக்கும், சரி இதில் வந்து ஒரு ஐஆர் சென்சார் இருக்கும், யூஎஸ்பியில் ஒரு ஐஆர் சென்சார் இருக்கும். ஸோ அப்படின்னும்போது ரெண்டு இருக்கும் போது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஐஆர் சென்சார் அப்படியே விட்டுடுறோம், யூஎஸ்பியில் இருக்கக்கூடிய அந்த ஐஆர் சென்சரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இருக்கா ப்ளஸ் வோல்ட்டு, இந்த மாதிரி மூணு இருக்குது பாருங்கள். இதிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஐஆர் சென்சர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இந்த மூணு ஒயர் எடுத்துகிட்டு போய் அந்த ஐஆர் சென்சரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல யூஎஸ்பியில் நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த ரிமோட்டில் இருந்தே அந்த யூஎஸ்பியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க, யூஎஸ்பிக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம லைன் எடுக்கணும். ஓகேவா, கரெக்டாக அந்த மூணு ஒயர் எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொடுத்துட்டு அதில் கட் பண்ணி விட்டுட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இதிலேருந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரிமோட்டிலிருந்து அது உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த யூஎஸ்பி மாடியில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது நம்ம ஒரு ஹெச்டி ரெஸ்பாக்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஹெச்டி ரெஸ்பாக்ஸு இருந்தாலும் சரி, FT003 இருந்தாலும் சரி, அதனுடைய 5.1 இன்புட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துறோம், அதனுடைய 5.1 அவுட்புட் எடுத்துகிட்டு வரோம், இந்த இடத்துல இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இங்கே நம்ம கொடுக்குறோம். அடுத்தது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க, வியூ மீட்டர் வந்து இப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் இங்கேருந்து நீங்கள் லைன் எடுத்துக்கலாம், ஒர்க் ஆகும். பட் ஆனால் நம்ம ரிமோட்லேருந்து வியூ மீட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்னும் ப்ரோக்ராம் பண்ணலைங்க, கூடிய சீக்கிரம் ப்ரோக்ராம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம லைன் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ரெஸ்பாக்ஸோ இல்லை FT003 எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஆடியோ ரெஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க டிஸ்பிளே போர்டினுடைய பேக் சைடில் இங்கே இருக்கக்கூடிய கனெக்டர்ஸில் கனெக்ட் பண்ணணுங்க. இதில் என்னென்னு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது ஹெச்டி ரெஸ்பாக்ஸில் இருந்து ஆப்டிக்கல் 1 எல்இடி லைன்லேருந்து ஒரு ஒயரும், ஆப்டிக்கல் 2 ஒரு ஒயரும், கோஆக்சல் எல்இடியிலிருந்து ஒரு ஒயர். ஸோ அதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுவிட்சு அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வரும், எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நாம் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இதுக்கு ஹெச்டி ரெஸ்பாக்ஸுக்கு இதுலேருந்தே பவர் சப்ளை எடுத்து கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா, இங்கேயே பவர் சப்ளை அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ பவர் சப்ளை எடுத்துக்கலாம், கிரவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சலுக்கு இங்கேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதிலிருந்து நம்ம ஒயர் சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹெச்டி ரெஸ்பாக்ஸில் ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சல் எல்இடியிலிருந்து பாசிட்டிவ் டெர்மினலில் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம கொடுக்குறோம்.
அடுத்து சுவிட்சில இருந்து அதுல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு வயர் இங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்படி ஜாயின் பண்ணோம் அப்படினா ரிமோட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம HDX பாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சரி அடுத்து இப்போ இது வந்து HDX பாக்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு FT003 ஏ வந்து நாம கண்ட்ரோல் பண்ணனும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படினா ஒண்ணுல சிம்பிள் FT003 ல இருந்து அவுட்புட் எடுத்துட்டு வந்துட்டு நாம இங்க இன்புட்டா நம்ம கொடுக்கிறோம் சரிங்களா 5.1 இன்புட்டா நம்ம இந்த இடத்துல கொடுத்துறோம் அதல இருந்து அவுட்புட் எடுத்துட்டு வரோம் இங்க இன்புட் இப்போ நாம இதல FT003 கனெக்ட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு நீங்க பவர்க்கு வந்து தனியா நீங்க 12 வோல்ட் கொடுத்துறணும் அடுத்து அதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லைன் இருக்குங்க SW BA ground னு இருக்கும் அதல எடுத்துட்டு வந்து நம்ம கனெக்ஷனை BA ground மூணுமே எடுத்துட்டு வரோம் இதல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது டிஸ்ப்ளேல இந்த இடத்துல இருக்கக்கூடியதுல A ground B ஓகேங்களா சோ இந்த இந்த இடத்துல நம்ம இந்த மூணு வயர் வந்து சால்டர் பண்ணிட்டோம் அப்படினா நாம FT003 இங்க இருந்து ரிமோட்ல இருந்து நாம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படினா நாம எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதல வந்து பாத்தீனா 5.1 இன்புட் வந்து 1 கொடுக்கலாங்க ஒரு 5.1 அவுட்புட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆக்ஸ் 3 ஆக்ஸ் வந்து லைன் வந்து இன்புட் நாம கொடுத்துக்க முடியும் ஓகேவா 3 ஆக்ஸ் இன்புட் லைன் கொடுத்துக்க முடியும் இதல ப்ரோலாஜிக் இன்பில்ட்டா இருக்கு நார்மலா இருக்கக்கூடிய ப்ரோலாஜிக் தான் ப்ரோலாஜிக் 2 இந்த மாதிரிலாம் வந்து வர்க் ஆகாது டால்பி டிடிஎஸ் அப்படினா கண்டிப்பா நீங்க இன்புட் கொடுத்தீங்கனா வர்க் ஆகும் இதுல இருந்து தனியா டால்பி டிடிஎஸ்லாம் வர்க் ஆகாது ஏன்னா வந்து ப்ராசஸர் கிடையாது ஓ இது வந்து ஒரு நார்மல் ரிமோட் கிட் தான் பட் இதுல வந்து பாத்தீனா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நார்மல் பேசிக் ரிமோட் கிட் இருந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுலயே வர்ற மாதிரி அவங்க புரோகிராம் பண்ணி கொடுத்துருக்காங்க கூடி சீக்கிரம் வியூ மீட்டருக்கும் புரோகிராம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுல இதுல இருந்து வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க என்னதான் பேசிக் காஸ்ட் வைஸ் கம்மியா இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு சோ எல்லாமே வந்து நம்ம ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இதுலயே வந்து நம்ம அவங்களே வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம்னு சொல்லலாம் அதே மாதிரி நேம் வந்து உங்களுடைய வெல்கம் நேம் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் அடுத்தது இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெய்னர் இன்பில்ட்டாக அதிலேயே கொடுத்துருக்குறாங்க நாம் வந்து கெயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஆறு சேனலுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து கெயின் பண்ணிக்கலாம் ஸோ தனியாக நம்ம கெய்னர் போட வேண்டிய அவசியம் இல்லை இதுலேயே வந்து கெய்னரும் இன்பில்ட்டாகவே இருக்குங்க நம்ம இதுலேயே வந்து கெயின் பண்ணிக்க முடியும் சரி ஓகே இதை நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துப்போம் இன்னொரு டெஸ்டிங் வீடியோலாம் கூடி சீக்கிரம் போடுவோம் ஓகேங்களா வாங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் டிஸ்பிளே எப்படி வருது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போது இதை ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ண உடனே 5.1 டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே ஸ்டாண்ட்பை மோட் அப்படின்னு சொல்லி வருதுங்க நம்ம என்கோடரில் ப்ரெஸ் பண்ணாலும் சரி இல்லை ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணாலும் சரி ஓகேவா நார்மல் மோடுக்கு மாறிடும் இது வேண்டாம் அப்படின்னா நமக்கு இந்த தடவை வந்து ஸ்டாண்ட்பை மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அதாவது ஆக்ஸ் 1ங்கிற கீ யூஸ் பண்ணி ஒன்று பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆக்ஸ் 1 யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இப்போ ஸ்டாண்ட் பை மோடு வேணும் அப்படின்னா இப்போ ஆக்ஸ் 1 சூஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து 3 ஸ்டாண்ட் பை மோட் டிசேபிள் ஆகிடுச்சுங்க ஒரு முறை எழுத்துனா போதும் டிசேபிள் ஆகிடும் அடுத்து வந்து இதே மாதிரி கொஞ்சம் நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா MP3 போர்டு சேஞ்ச் பண்ணணும் இந்த ஒவ்வொன்றும் வந்து மாற்றணும் அப்படி இப்போ டி கோடர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா 8 வரும் இப்போது ஆக்ஸ் 1 ப்ரெஸ் பண்ணுறோம் 8 கொஞ்ச நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிடும் ஓகேங்களா மாறிடுச்சுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கெய்னர் மாற்றணும் அப்படின்னா ஆக்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 179 கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நம்ம மாற்றிக்க முடியும் ஓகேங்களா இதில் வந்து இதில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு டியூனர் கொடுத்து நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் அடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒவ்வொன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க சப் ஆஃபருக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க சென்டருக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க 50 வரைக்கும் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஓவராலாக வந்து மாஸ்டரும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சரௌண்டு ஃப்ரண்ட்டு ஸோ இப்போ ஓவராலாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகே வால்யூம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஆக்ஸ் நம்ம இன்புட் சூஸ் பண்ணிக்கலாம் அவுட்புட் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு
எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து HTML வர்றோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டு சூஸ் பண்ணியிருக்கோம் FT003, அதனால் வந்து HTML வருது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் நாமளே வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப சிரமமெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக நான் வந்து நாமளே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.